So Twitter in teaching and learning, teaching and learning through Twitter. So in the social media tools la nammude teaching learning la namma payanpaduthuradhu eppadi as a teacher and learner how we can use this abingiradha social media tools we can use nammalala adu use panni proper ah adude features enna advantages enna abingiradhu ella namma therinjitom abingiradha we can use ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்லியிருந்தேன் சோசியல் மீடியா டூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே இருக்கு ஐ அக்செப்ட் தட் பாசிட்டிவான ஆஸ்பெக்டும் நிறைய இருக்குது நெகட்டிவான ஆஸ்பெக்டும் அதுல இருக்கு பட் ஆனா என்னுடைய ப்ரொஃபஷன் டீச்சிங் மை ப்ரொஃபஷன் இஸ் டீச்சிங் திஸ் இஸ் எ சோசியல் சர்வீசிங் ப்ரொஃபஷன் So, இத வந்து ஐ கேன் ஐ நோ அபவுட் தட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இப்ப ஒரு ட்ரெண்டிங்கா இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க நானும் அதை யூஸ் பண்றேன் இதுல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறேன் ஸோ இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஃபார் மை டெவலப்மெண்ட் மை ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு இதை நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கும் போது என்னுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு ஹவு கேன் ஐ யூஸ் எப்படி அதை பயன்படுத்த முடியுங்கிற ஆஸ்பெக்ட்ல எனக்கு தெரிஞ்ச சில சின்ன ஒரு அறிவை வச்சு நான் அதை பயன்படுத்திட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ வச்சு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சு ஐ எம் யூசிங் திஸ் அதுல உள்ள பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது அதை மட்டும்தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் யுனெஸ்கோ 2015ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்ட் ICT Innovation and ICT must be harnessed to strengthen education system. Must be harnessed to strengthen education systems, disseminate knowledge, provide access to information, promote quality and effective learning, and deliver services more efficiently. Deliver services more efficiently. Abin Cholirganga. Innovation and ICT. அதுக்கப்புறம் அதிக அளவுல இந்த கடந்த 5 வருடங்களா தான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒண்ணு பாப்புலரைஸ்ட் ஆயிருக்குது பாப்புலரைஸ்ட் ஆகி நம்மளுடைய கரிக்குலத்துக்குள்ளேயே ஒரு டாபிக்கா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த பார்ட் மை ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுல ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் இனிய மாதிரியான ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு கொடுத்த முடிவுகளின் அடிப்படையில தான் அதை என்கரேஜ் பண்றாங்க கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அத ஒரு ஏரியாவா வச்சு ICT ஒரு ஏரியாவா சோசியல் மீடியாவை ஒரு ஏரியாவா வச்சு நிறைய ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க அதை பண்றவங்களுக்கு ஃபண்டா பணம் கொடுத்து அவங்களை செய்ய வைக்கிறாங்க அவங்க கொடுக்குற ஃபைண்டிங்ஸ் ரிசல்ட்டை வச்சு தே ஆர் சேஞ்சிங் த கரிக்குலம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் இன்னும் எஃபெக்டிவா கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அதுல ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறது நாட் கம்பல்சரி 1% இதையும் பயன்படுத்தி நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்க எஃபெக்டிவா கொடுக்கலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்னும் குவாலிட்டி ஆகும் லேர்னிங் இன்னும் எஃபெக்டிவ் ஆகும் எஃபிஷியன்ட் ஆகும் கொடுக்கறதுக்கு வி கேன் யூஸ் இதுல நிறைய அதுவும் இந்த பேண்டமிக் பீரியட் லாக்டவுன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஷேரிங் த்ரூ திஸ் மீடியா தான் இப்ப நான் இந்த பிபிடியை ரெடி பண்ணிருக்கிறேன்னா ஐ எம் தேங்க் டு திஸ் மீடியா I am getting the sources from this media, this kind of media. Online இருந்து நான் எடுத்த மீடியா தான் இந்த ரிசோர்சஸ் இதெல்லாமே என்னுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன்னா த்ரூ திஸ் மீடியா get the information from this media, I'm sharing the information through this media. ஸோ என்னுடைய ஆஸ்பெக்ட்ல இது எவ்வளவு பாசிபிலிட்டிஸா நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் குயிக் ஓவர்வியூ ஆஃப் டுடே செஷன்
இன்ட்ரோடக்ஷன் டு நியூ இயர் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்விட்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நீட் அண்ட் ரெலவன்ஸ் ஆஃப் யூசிங் ட்விட்டர் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். டீச்சிங் அண்ட் லேர்னிங்ல இதோடைய தேவை என்ன, பொருத்தம் இதோட பயன் என்ன, எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்விட்டர், ட்விட்டர் எத்திக்ஸ், எத்திக்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அது எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி எப்படி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுங்கிறதையும் பார்க்க போறோம். வாட் இஸ் ட்விட்டர், ட்விட்டர்னா முதல்ல என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோசியல் நெட்வொர்க்கிங் அண்ட் மைக்ரோ பிளாக்கிங் சர்வீஸ். ட்விட்டர் அப்படிங்கிறது ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங் டூல், மைக்ரோ பிளாக்கிங் சர்வீஸ். வேர்ல்டு லெவல்ல உள்ள எஜுகேஷனிஸ்டோட என்ன கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் டூல் தான் இந்த ட்விட்டர். ஸோ மைக்ரோ பிளாக்கிங் அப்படிங்கிறது சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு மைக்ரோ லெவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய இவ்வளவு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்ம என்னுடைய இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்றேன். 280 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஷேர் பண்றேன். சென்ட் அண்ட் வியூ ஷார்ட் டெக்ஸ்ட் பேஸ்ட் போஸ்ட் கால்ட் ட்விட்ஸ். ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ் நான் போஸ்ட் பண்றேன், அது ஷேர் பண்றேன்னா தட் கால்ட் ட்விட்ஸ். ட்விட்டர்ல நமக்கு இமேஜ் மெசேஜ் ஷேர் பண்றது வந்து ட்விட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. வி கேன் ஃபாலோ அதர்ஸ் ஆர் டு பி ஃபாலோட். என்னைய நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம், நான் லட்சக்கணக்கான பேரை நான் ஃபாலோ பண்ணலாம், இனி ஆயிரக்கணக்கான பேர் என்னைய ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட் ட்விட்ஸ் பப்ளிக்லி ஷேரபிள். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பர்சன் ஆர் யூசிங் ஷேரிங். நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. Twitter was created by Jack Dorsey, Noah Glass, Bistone and Ivan Williams. நாலு பேர் சேர்ந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இன் தி இயர் ஆஃப் மார்ச் 2006. மார்ச்ல இது வந்து கிரியேட் பண்ணப்பட்டு ஜூலை 2006ல இது லான்ச் பண்ணிருக்காங்க. Was created by the owner of country America. அமெரிக்கா நாட்டை சார்ந்த ஜாக் டார்சி, நோவா கிளாஸ், பிஸ்டோன், இவான் வில்லியம்ஸ் இவங்களால இது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. Why do you use Twitter? எதுக்கு இதை யூஸ் பண்ணணும், ஏன் இதை யூஸ் பண்ணணும்? இன் அவர் டீச்சிங் லேர்னிங், நம்மளுடைய கற்றல் கற்பித்தல ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேர்ன் வாட்ஸ் ஹேப்பனிங், சொசைட்டில என்ன நிகழுது, இந்த வேர்ல்டு உலகத்துல எது ட்ரெண்டிங்கான இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய எஜுகேஷன் சொசைட்டில, எஜுகேஷன் வேர்ல்டு, எது வேர்ல்டுல எஜுகேஷன் வேர்ல்டுல என்ன நிகழுது. கீப் இன் டச் வித் எஜுகேஷனல் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷனிஸ்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம இருக்கிறதுக்கு. ஃபாலோ த ஃபேமஸ் அண்ட் நாட் சோ ஃபேமஸ். எது வந்து ரொம்ப பாப்புலரைஸ்டா இருக்குது, ஃபேமஸ்டான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு குரூப், ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு, தட் வில் பி ஹெல்ப். லேர்ன் அபவுட் பிரேக்கிங் நியூஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜஸ், இன்ஸ்டன்ட் நியூஸை நம்ம உடனடியாக தெரிஞ்சுக்க முடியுது. கண்டக்ட் சர்ச்சஸ் ஆன் ரியல் டைம் போஸ்ட். என்ன இன்ஃபர்மேஷன் உடனடியாக ஷேர் பண்ணப்படுது, எது நமக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது, அது வி கேன் search and use. Reach a target audience. நான் யாருக்காக இதை வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன், மை ஹூ இஸ் மை ஆடியன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், தட் இஸ் மை டார்கெட். அவங்க ஒன்று வாட்ஸ்அப் அதிகமாக பார்க்கலாம், சோசியல் மீடியா ஃபேஸ்புக் அதிகமாக பார்க்கலாம், ட்விட்டர் அதிகமாக பார்க்கலாம், எனி ஒன் மீடியா, எந்த மீடியானாலும் பார்க்கலாம், மூணையும் பார்க்கலாம். அவங்களுக்கு எது ஏதாவது ஒரு சோர்ஸ்ல அவங்க போய் சேரணும், அவ்வளவுதான், தட் இஸ் மை டார்கெட். என்னுடைய ஆடியன்ஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு அது போய் சேரணும், தட் இஸ் மை எய்ம். ஹாவ் யுவர் ஆடியன்ஸ் டாக் பேக் டு யூ. ஆடியன்ஸ் இந்த 1 hour 3:30 to 4:30 என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அவரை தாண்டியும் என்னை பத்தி, என்னுடைய கான்செப்டை பத்தி, என்னுடைய டீச்சிங் லேர்னிங் சர்வீஸ் பத்தி பேசணும், திங்க் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ். இந்த 1 hour கிளாஸ்ல அவங்க கேட்டாங்க, இந்த காலத்துல வாங்கி இந்த காலத்துல விட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பனாலும் அவங்க இதை எடுத்து பார்க்க, பேச, படிக்க, தெரிஞ்சுக்கிட, ஷேர் பண்றதுக்கு
அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். How do you see Twitter? Twitter எப்படிலாம் how do you use, how do you use Twitter? பயன்படுத்தலாம் அப்படினு பாத்தீங்கன்னா வெப் பிரவுசர்ல twitter.com அப்படிங்கறத மூலமா நம்ம உள்ள போறோம். அதுல உள்ள ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் வித் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். நிறைய அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸோட இது நிறைய இப்ப என்ரிச்மெண்ட் ஆயிருக்கு நமக்கு. ஸ்ட்ராங் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ். மொபைல்ல ஒரு ஆப்பா நமக்கு இது இருக்குது ட்விட்டர் ஆப். அது மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்விட் வியா எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் மெசேஜிங். ட்விட்டர் நம்ம எஸ்எம்எஸ் மூலமாகவும், நான் இது ட்விட்டர்ல இந்த ட்விட் போட்டிருக்கேன் அப்படிங்கறத எஸ்எம்எஸ் மூலமாகவும் நம்ம அனுப்பலாம். ஈஸி சோர்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் ஃபீட்ஸ். ஆர்எஸ்எஸ் ஃபீடுங்கிறது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதுவும் அதோட சோர்சஸையும் நம்ம இது மூலமா இதுலயும் பயன்படுத்தலாம். ஸ்பெஷலைஸ்டு ஆப் ஃபார் டேப்லெட்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். டேப்லெட் மொபைல் போன்லயும் ஆப்பா நமக்கு இது கிடைக்குது. ஹூ யூசஸ் ட்விட்டர். யாரு இந்த ட்விட்டரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரிடே பீப்புள்ஸ் ஆர் 300 மில்லியன்ஸ் நியூ ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ். ஒரு நாளைக்கு 300 மில்லியன் பீப்புள்ஸ் ஆர் யூசிங் நியூஸ் மீடியா. அதிகமான நபர்கள் நியூஸ் அதாவது மீடியா பீப்புள்ஸ் தான் இது அதிகமா யூஸ் பண்றாங்க. டிவி ஆர் ஜேர்னல்ஸ் நியூஸ் பேப்பர் மீடியா பீப்புள்ஸ் தான் அதிகமா இதை யூஸ் பண்றாங்க. பொலிட்டீஷியன்ஸ் சினி ஆக்டர்ஸ் சினி பர்சன்ஸ் அவங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. செலிபிரிட்டிஸ் அண்ட் பண்டிட்ஸ். பண்டிட்ஸ் வந்து எஜுகேஷனிஸ்ட் பர்சன்ஸ் ஆக்டிவ் சோசியல் ஆக்டிவிஸ்டிஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் அகடமிஷியன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே இந்த ட்விட்டரை இப்போ இது வச்சிருக்காங்க. எல்லாருமே இதை பயன்படுத்துறாங்க. Need or relevance of using Twitter in teaching and learning process. Teaching and learning process la idu eppadi poruttam udayada irukudhu eppadi theveyudayada irukku eppadi payanpaduthrom so Twitter ngiradha porutha varaikku nam oru entertainment or social media fun activity kaga chumma adu oru waste adu theveyilladhu adula nariya negative ana thought irukkakoodiya persons ku indha sindhanigal varalam. இது இதை எப்படி நம்ம ஹையர் லேர்னிங்ல எஜுகேஷன்ல டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். வி கேன் யூஸ் ஹவு பில்ட்ஸ் எ ப்ரொஃபவுண்ட் கம்யூனிட்டி டு இன்டராக்ட் அண்ட் ஷேர் இன்ஃபர்மேஷன் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வித் த குளோபல் ஆடியன்ஸ். என்னுடைய ஐடியாவை என்னுடைய இன்னோவேஷனை என்னுடைய கிரியேட்டிவிட்டியை என்னுடைய படைப்புகள் என்னுடைய சிந்தனைகள் செயல்கள் நான் தெரிஞ்சு அறிஞ்சு படிச்ச விஷயங்களை ஐ கேன் ஷேர் டு த குளோபல் கம்யூனிட்டி குளோபல் எஜுகேஷன் பர்சன்ஸ். நான் அவங்களுக்கு ஷேர் பண்றேன் தி சேம். அதே மாதிரி அந்த பர்சன் ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷனை ஐ ஆம் யூசிங் தட். இப்படி ஒரு கம்யூனிட்டியை நான் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எஜுகேஷன் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அவங்களுக்குள்ள என்னோட ஐடியாஸ் தாட்ஸ் நான் ஷேர் பண்ண முடியும். Build strong network, promotes collaboration. Strong network, நான் கிட்டத்தட்ட இது ஒரு 2006ல இருந்து அதிகமா யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 4-5 வருஷமா அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 5 இயர்ஸா ஒரு பர்சனோட நம்ம என்ன பண்றோம்னா அவங்க என்ன விஷயங்களை ஷேர் பண்ணோம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா ரெலவெண்டா டீச்சிங் அண்ட் ரிலேட்டடா ஷேர் பண்ற பர்சனோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொலாபரேஷன் ஆக்டிவிட்டிக்கு வி கேன் பிளான். சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணலாம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணலாம். நான் இப்ப தமிழ்நாடு லெவல்ல உள்ள கான்செப்டுக்கு ஒரு கான்செப்ட் மேப் ரெடி பண்றேன் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன் ஒரு புக் எழுதுறேன். ஐ எம் ஷேரிங் டு த மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் எஜுகேஷனிஸ்ட் அவங்க அவங்களுக்கு அந்த ஏரியால உள்ள ஒரு பிஎட் காலேஜுக்கு I'm sharing my notes. They sharing their notes to me. அவங்க எனக்கு அதை ஷேர் பண்றாங்க. கொலாபரேஷன். நான் இங்க இருந்து அங்க என்னோட நோட்ஸ் அனுப்புறேன் ஸ்டடி மெட்டீரியல் அனுப்புறேன் அங்க இருந்து அவங்க எனக்கு அதை அனுப்புறாங்க. நான் இங்க இருந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் அங்க இருந்து இங்க வந்து கிளாஸ் எடுக்கலாம். That is collaboration. Provides agency makes voices heard. நா என்ன சொல்றேன் அப்படிங்கறது வேர்ல்ட் வைட் கூந்து கவனிக்கிறாங்க பாக்குறாங்க அது ட்ரெண்டிங் ஆகுது.
நான் சொல்றது வந்து இந்த வகுப்பறையில கூட என்னுடைய வாய்ஸ் கேட்காம இருக்கலாம் கல்லூரியில கேட்காம இருக்கலாம் பட் நான் வாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய அவுட்கம் என்னுடைய எஃபெக்டிவ்னஸ் என்னுடைய ரிசல்ட் என்னுடைய ஃபைண்டிங்ஸ் என்னுடைய இன்னோவேஷன் என்னுடைய கிரியேட்டிவிட்டி என்னோட ஒர்க் அந்த உலகம் முழுதும் அதை ஸ்பிரிட் பண்றதுக்கு ஐ எம் யூசிங் திஸ் பிளாட்ஃபார்ம் broadens visibility reach and impact of what happens in classroom like vagupara illa or student odaya activity ye vandu na enna pandren ulaga muludhu ulla vagupara ikku kondu poi seikka enala mudiyum ennude vagupara illa ennoda student senja or project or product outcome or creativity innovation I can visible showcase to the world ella vaguparaikkum kondu poi seikka mudiyum through this media helps in building powerful narratives narratives abingiradhu na ennudaiya opinion idea va na share pandren adukku relevant ah irundhuchina adukku adu accept pannakoodiya positive ah adhe vandu accept pannakoodiya persons vandu adukku feedback kudupanga alladhu adu vandu oppose pannakoodiya peoples vandu adukku yen illa enna reason abingiradhu avanga share pannuvaanga that is the narrative na oru karuthu solren adukku aadharicho adu aadharikkada persons vandu karuthu solranga illa narratives strong powerful narrative summa vetiya share pandrathu kediyadhu hi bye very good thank you appdin solra information kediyadhu sharing kediyadhu idu related ah adu accept panni avanga kudukra karuthukal alladhu adu oppose panni avanga kudukra karuthukal that is the narrative appdi develop pandrathu nariya information nam share pandrathu therinjikkaradhukku adu vandu create pandrathukku adu helpful ah irukku உலகம் முழுவதும் உள்ள ஒப்பீனியன்ஸ் பீப்புள்ஸ் எல்லா பீப்புளுடைய ஒப்பீனியன் நான் வந்து ஒரு சர்வே மாதிரி ஐ கேன் கெட் கேதர் கலெக்ட் நான் இந்த இப்போ வந்திருக்கிற என்இபி 2020 பத்தி என்னுடைய கருத்தை நான் ஷேர் பண்றேன் இதே இது மகாராஷ்டிரா பீப்புள் என்ன ஷேர் பண்றாங்க கர்நாடக பீப்புள் என்ன ஷேர் பண்றாங்க அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க லண்டன்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ கேன் யூஸ் serves as a virtual diary this more important record your work virtual diary ah nam payanpaduthalam innikku inda work na pannuna idha na achieve panna idha launch pannuna I'm sharing this media adhu mulama pannumbodhu inda day la inda activity na pannirken eduthu eduthu paakalam last year july 22 inda day la enna pannuna I can show that easily ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 15th நான் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஐ கேன் ஷோ இத பாத்துக்கலாம் என்னோட வர்க் விசிபிலிட்டியை ஐ கேன் ஷோ திஸ் விர்ச்சுவல் டைரி பிளாட்ஃபார்ம் மூலமா பாத்துக்கலாம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்விட்டர் இன் ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் டு ரீச் டு த பாயிண்ட் என்ன வேணுமோ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் டு த பாயிண்ட் கரெக்டா அதை மட்டும் ஷேர் பண்ண முடியும் கம்யூனிகேஷன்ஸ் கம்யூனிகேஷன் டு த ஸ்டூடண்ட்ஸ் ஆடியன்ஸ் ஆன் கோ ஆன் த கோ மெசேஜிங் மெசேஜா நம்ம இதை அனுப்பலாம் நான் உங்களுக்கு ஓரலா சொல்றேன் ரிட்டனா இந்த பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம அனுப்ப முடியும் ஹைலி அடாப்டபிள் ஃபார் போத் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் யூசர்ஸ் மொபைலாவும் அட் த டைம் மொபைலாவும் பயன்படுத்திக்கலாம் மொபைல்லையும் பயன்படுத்திக்கலாம் கம்ப்யூட்டர்லையும் இதை பயன்படுத்திக்கலாம் ரீட்வீட்டிங் அப்படிங்கிறது மூலமா அந்த பேர்ட் அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் உலகம் முழுவதும் பரவ செய்ய முடியும் ட்ரெண்டிங் ஆக்க முடியும் ட்விட்டர் அண்ட் இட்ஸ் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பிரிவிட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 280 கேரக்டர்ஸ் தான் இதுல பயன்படுத்தி டெக்ஸ்ட் பண்ண முடியும் மேக்சிமம் 280 கேரக்டர்ஸ் மேக்சிமம் 4 பிக்சர்ஸ்
ஃபோர் ஃபோட்டோஸ் ஃபோர் இமேஜஸ் தான் நம்மளால ஷேர் பண்ண முடியும். வீடியோஸோடைய மேக்ஸிமம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes 20 seconds 2 நிமிடங்களும் 20 செகண்ட் 2 நிமிடம் வீடியோ வந்து நம்மளால ஷேர் பண்ண முடியும். மேக்ஸிமம் லென்த் ஆஃப் வீடியோ 2 மினிட்ஸே போதும். 20 நிமிஷம் இருக்கணும், 2 மணி நேரம் உள்ள வீடியோன்றது அவசியம் இல்லை. 2 நிமிஷத்துலயே நமக்கு 200 கதைகளை சொல்லணும், 200 இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும், அப்படி ஷேர் பண்ணலாம். ட்விட்டர் டெர்மினாலஜி, ட்விட்டர்ல சில டெர்மினாலஜி வேர்டும் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தணும். ட்விட்டர்ல இன்னைக்கு நான் பண்ணினேன், இதை போஸ்ட் பண்ண, இதை எழுதுனேன் அப்படிங்கிற வார்த்தைகள் கிடையாது. கொலக்கியல், நாட் யூசிங் த கொலக்கியல் வேர்ட்ஸ். ட்விட்டருடைய டெர்மினாலஜி வேர்ட்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும், அதை பேசும்போதும் பயன்படுத்தும் போதும். ட்விட்ஸ், இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டேன், இன்னைக்கு இதை வந்து எழுதுனேன், அதை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ட்விட்ஸ், எ போஸ்டிங் மேட் த்ரோ ட்விட்டர், ட்விட்டர்ல போடுற ஷேர் பண்ற அந்த போஸ்டுக்கு இஸ் கால்டு ட்விட்ஸ். ட்விட்ஸ் ஆஃபன் இன்க்ளூட் ஷார்ட் அண்ட் லிங்க்ஸ் டு அதர் வெப்சைட்ஸ். இதுல ட்விட்டர்ல நம்ம நிறைய வெப்சைட்ஸோடைய லிங்க் ஷார்ட் அண்ட் லிங்க்ஸ் நம்மளால பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு பர்சன் ஐம் ஷேரிங் எ பர்சன், ஒரு பர்சனை நான் ஷேர் பண்றேன், ஒரு அக்கௌண்ட் நேம் நான் சர்ச் பண்றேன். இப்போ சூர்யா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ட்விட்டர்ல இருக்காரா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சூர்யாங்கிற நேம்க்கு முன்னால அந்த சிம்பல் போட்டு ஐ எம் சர்ச்சிங் அக்கௌண்ட் நேம் நான் என்ன பண்றேன், சர்ச் பண்றது. இது வி யூஸ் திஸ் சிம்பல். என்னுடைய அக்கௌண்ட் நேமுக்கு முன்னால இந்த சிம்பல் கண்டிப்பா அது இருக்கும். ஹேஷ்டாக், இப்ப நான் ஒரு வேர்டு, ஒரு ஆர்கனைசேஷனை, ஒரு இன்ஸ்டிடியூஷனை தேடுறேன், அல்லது ஒரு ஒரு வேர்டு ரிலேட்டடான மெசேஜ் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ண விரும்புறேன்னா ஐ கேன் யூஸ் திஸ் சிம்பல், ஹேஷ்டாக் சிம்பல். எஜுகேஸ், எடு கான்பரன்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டடா இந்த வார்த்தைகள்ல ஏதாவது இருக்குதா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குதா, அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஆர்டிக்கல் இருக்குதா அப்படிங்கறத நான் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். சர்ச் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் ஹேஷ்டாக் சிம்பல். ட்விட்டர்ல இது ரிலேட்டடா என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிள், ஒரு நேம் இருக்குதா, அல்லது ஒரு பர்சனா, அல்லது ஒரு பிளேஸா, எனிதிங் எல்ஸ் இது சர்ச் பண்ண விரும்புறோமோ அதுக்கு முன்னால இந்த ஹேஷ்டாக் சிம்பலை போட்டா போதும். ஹேஷ்டாக் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின், ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. என்னோட இன்ட்ரெஸ்டட் ஏரியா, மை இன்ட்ரெஸ்டட் ஏரியா இஸ் டிஜிட்டல் டூல். இப்போதைக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா, இன்ட்ரெஸ்டட் நீடட் ஏரியா அப்படிங்கிறது டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டல் டூல்ஸ், டிஜிட்டல் டெக்னாலஜி, அதுதான். அப்போ அது ரிலேட்டடா ஏதாவது ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிருக்குதா, ஏதாவது ஒரு யாராவது ஏதாவது எழுதியிருக்காங்களா, ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத சர்ச் பண்ணிருக்கிறதுக்கு ஐ எம் யூசிங் அந்த வேர்டுக்கு முன்னால ஐ எம் யூசிங் திஸ் ஹேஷ்டாக் சிம்பல். சில கிரேட் வே டு ஆர்கனைஸ் கான்வர்சேஷன் ஹேப்பனிங் ஆன்லைன், ஆன்லைன்ல கான்வர்சேஷன் நடத்துறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எஜுகேஷன் எட்சாட், லெட்ஸ் டாக் எஜுகேஷன், டெக்னாலஜி, தர்ஸ்டே டாக்ஸ், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு வி கேன் யூஸ் பிஃபோர் த வேர்ட் ஹேஷ்டாக். டேகிங் பீப்புள்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் ஆன் ட்விட்டர், இப்போ நான் ஒரு ட்விட்டரை போட்டு அதை நான் டேக் பண்ணி வச்சிட்டேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இமீடியட்டாக அவங்களுக்கு போய் சேரும். ஒரு பீப்புளுக்கோ ஆர்கனைசேஷனுக்கோ வி யூஸ் திஸ் டேக். Tagging can be done by typing a username on the person you wish to mention tag. Tag intelligently. Avoid unnecessary tagging. The tag you use பண்ணும்போது நம்ம பார்த்து கையாள வேண்டும். தேவையில்லாத டாக் பண்ணக்கூடாது. Retweet. ஒரு பர்சன் ட்விட் பண்ணிருக்காங்க, அதை நான் ரீட்வீட் பண்றது தான் ரீட்வீட்டிங், அதுக்கு அந்த பதில் கொடுக்கிறது, அந்த ட்விட்டுக்கு நான் கொடுக்கிற பதில், தட் இஸ் ரீட்வீட்ஸ். திரும்ப அதை நான் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ட்விட் பண்ணலாம். என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன பண்றேன்,
அதை மறுபடியும் இதை ஷேர் பண்றேன். தட் இஸ் கால்டு ரீட்வீட். திஸ் இஸ் எ குட் வே டு ஸ்ப்ரெட் த வேர்ல்டு. நான் ரீட்வீட் பண்றதோடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு எனக்கு ட்வீட் பண்ணிருக்காங்கிறத நான் யாருக்கு ட்வீட் பண்றதோ அவங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரிஜினல் ட்விட்டர் யாரு, ஒரிஜினல் ட்வீட் போட்டிருக்கிற பர்சன் யாருங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல நம்ம அதை ஷேர் பண்ணும்போது ஃபார்வேர்டட் அப்படின்னு வருது. முன்னால அப்படி வராது, இப்ப ஃபார்வேர்டட். இன்னொரு பர்சன் போட்டதை நான் ஃபார்வேர்ட் பண்றேன், அது யாருங்கிறது வாட்ஸ்அப்ல தெரியாது. பட் ட்விட்டர்ல நம்ம ரீட்வீட் பண்ணும் பொழுது அது ஒரிஜினல் பர்சன் யாரு, ஒரிஜினல் ட்விட்டர் யாரு அப்படிங்கறது அவங்க தெரிஞ்சுக்கலாம். டைரக்ட் மெசேஜ் பை டிஃபால்ட் எனி மெசேஜ் யூ கேன் போஸ்ட் தட் இஸ் கால்ட் டைரக்ட் மெசேஜ். நம்ம டைரக்டா ஒரு மெசேஜை நம்ம போஸ்ட் பண்ணலாம். பிரைவேட்டா ஒரு பர்சனுக்கு நம்ம அனுப்புறது, அவங்களுக்கு மட்டும் அதை போய் சேரணும்னா தட் இஸ் டைரக்ட் மெசேஜ். விரும்பல அவங்க வந்து என்னுடைய ஏரியா வந்து எஜுகேஷன் டெக்னாலஜி ரிசர்ச், அதையும் தாண்டி அவங்க சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் மெசேஜ் தான் ட்விட்டர் தான் போட்டு இருக்காங்கன்னா அவங்களை நான் அன்ஃபாலோ பண்ணலாம். அவங்களை நான் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. அன்ஃபாலோ ஆப்ஷன் இஸ் அவைலபிள். அன்ஃபாலோ அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா நம்மள ஸ்கிரீன்ல அவங்க வந்து அவங்களுடைய ட்விட் வந்து நமக்கு தெரியாது. அப்படி பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ட்விட்டரை யூஸ் பண்ணும்போது we have follow some ethics. ஒரு மெசேஜ் ஒரு ட்விட் பண்ணும் பொழுது we remember some ethics, we follow some ethics. என்ன அப்படி பாத்தீங்கன்னா, be mindful of what you post. என்ன போஸ்ட் பண்ண போறீங்க, என்ன ட்வீட் போட போறீங்க. இப்ப சோசியல் மீடியாவுக்குன்னு ஒரு ஒரு அதாவது நம்மளுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனுக்காக, நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்காக ஒரு மெயில் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த மெயில் மூலமா அந்த அக்கௌண்ட்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். பர்சனல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பர்சனலா நீங்க ஷேர் பண்றதுக்கு செப்பரேட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இல்லை ஒண்ணுதான் நமக்கு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய என்னுடைய பர்பஸ் எய்ம் ஆஃப் ஷேரிங் போஸ்டிங் இஸ் டீச்சிங் லேர்னிங், அதை மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுல போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ ஒரு விஷஸ் அனுப்புறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. யுவர் சோசியல் மீடியா போஸ்ட் ரெஃப்ளெக்ட் யுவர் பீயிங். இது வந்து ஒரு திஸ் இஸ் அ சீக்ரெட். சீக்ரெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு உன் கேரக்டர் என்னங்கிறத நான் சொல்றேன்பாங்க. இப்ப யாரும் நிறைய ஃப்ரெண்டு வச்சுக்கிறது கிடையாது. வச்சிருக்கிற ஃப்ரெண்டு கூட நம்ம போய் கேட்க முடியாது, அவங்ககிட்டயே தெரிஞ்சுக்க முடியாது. பட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா என்ன பண்றாங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்றாங்க. தனவதி அப்படிங்கறது கூகுள்ல சர்ச் பண்றாங்க. அப்படின்னு போட்ட உடனே டாப்ல என்னுடைய வெப்சைட், என்னோட ஃபேஸ்புக், என்னுடைய லிங்க்டின், என்னுடைய யூடியூப் ஒன்னு ஒன்னா டிஸ்பிளே ஆகும். எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதை எடுத்து பார்ப்பாங்க என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்க, என்ன ஏரியால போஸ்ட் பண்ணிருக்காங்க, எது அதிகமா ஷேர் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தனவதிங்கிற பர்சன் எஜுகேஷன் டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா ஷேர் பண்றாங்க. இந்த ஏரியாவை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி ஷேர் பண்றாங்க. தட் மை போஸ்ட் இஸ் ரிஃப்ளெக்டிங் அபவுட் மை செல்ஃப். என்னுடைய ப்ரொஃபஷனை பத்தி, என்னுடைய கேரக்டரை பத்தி, என்னுடைய திங்கிங்கை பத்தி அது சொல்லும். Be kind and respectful to others. நம்ம ஒரு அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே ஒரு மனிதர்கள் தான். அங்க ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹியூமன் பீயிங். We give some respect to others. நம்ம ரெப்ளை பண்ணும் பொழுது கைண்ட் அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்து டைப் பண்ணணும், அனுப்பணும், போஸ்ட் பண்றது. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் வாங்க. இந்த டேர்ம் வேர்ட்ஸ பார்த்து பயன்படுத்தணும். மீனிங் என்னங்கிறது சரியா தெரிஞ்சு பயன்படுத்தணும்.
டூ நாட் அபியூஸ் பீப்புள். ஒரு பீப்புள் ரொம்ப நம்ம கிட்ட அதிகமான அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம அந்த பர்சனை நம்ம தவறாக பயன்படுத்தி கூடாது. அவங்களுடைய போஸ்டிங், அவங்களுடைய அவங்க போடுற ட்வீட்ஸ், அவங்கள நம்மளோட பர்சனல் யூஸ்க்கோ எனிதிங் எல்ஸ் அவங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரியோ அல்லது அவங்களை தவறான செயல்களை செய்யறதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணிடக்கூடாது. Set a positive discourse on Twitter, inspire others. Twitter பத்தி முதல்ல நல்ல எண்ணங்கள், அதாவது சோசியல் மீடியாவை பத்தி நல்ல ஒரு ஆட்டிடியூட் அவேர்னஸ் நம்ம முதல்ல வளர்த்துக்கணும். இது நல்ல விஷயத்துக்கு நம்மளால பயன்படுத்த முடியும், பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம முதல்ல வளர்த்துக்கணும். அது மூலமா வி கேன் இன்ஸ்பைர் அதர்ஸ், மை கலீக்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபாலோவர்ஸ். இப்ப நான் இந்த மாதிரியான ட்விட்டர் எல்லாம் நான் யூஸ் பண்றேன்னா ஐ ஐ எம் இன்ஸ்பைரிங் சம்படி எல்ஸ், சம் பர்சன்ஸ். சில பர்சன்ஸ் ஷேர் பண்றதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானும் ஷேர் பண்றேன், அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஐ எம் ஷேரிங் டு மை ஃபாலோவர்ஸ், மை ஸ்டூடெண்ட்ஸ். என்னைய இன்ஸ்பைர் பண்ணின ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னைய பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைர் ஆகிறாங்க, நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுறாங்க, நிறைய பேர் பெனிஃபிட்டட் ஆகுறாங்க. தட் இஸ் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன், தட் இஸ் த மை எஃபெக்டிவ்னஸ், மை அச்சீவ்மெண்ட். என்ஜாய் ட்விட்டிங் அண்ட் ரிமெம்பர் திஸ். ஒரு பர்சனுடைய கான்வர்சேஷன்ல வந்து இப்ப நான் வந்து எனக்கு வர்ற மெசேஜஸ்ல நான் ஒரு 3-4 டைம்ஸ் பார்ப்பேன். வென் எவர் ஐ எம் யூசிங், ஐ எம் ஓபனிங் தட் மீடியா. அதுல வந்து இரலவெண்டா எனக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதை ஐ எம் பிளாக் தட் பர்சன், அவங்களை மியூட், அவங்க கான்வர்சேஷன் மியூட் பண்றது, பிளாக் பண்றது, ரிமூவ் பண்றது, அன்ஃபாலோ பண்றது. தட் ஆப்ஷன் இஸ் அவைலபிள். அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. என்னுடைய டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணினாங்கன்னா மட்டும்தான் நான் அதை வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இல்லைனா அதை அதை லைக் பண்றதோ, அதை கமெண்ட் கொடுக்கறதோ எனக்கு இது தேவையில்லைங்கிற வார்த்தையை கூட நீங்க பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீங்க. ஜஸ்ட் யூ பிளாக் தம். எதையும் எந்த இதுவுமே கமெண்ட் கொடுக்காதீங்க, எந்த இதுவுமே லைக் கமெண்ட் ஷேர் அல்லது அன்லைக் எதுவுமே எதுவுமே பண்ணாதீங்க. Just you block, you mute the conversation. இது ரிப்போர்ட் இப்படி இந்த மாதிரி அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என் வீட்டுல சொல்லிடுவேன், என் அங்க சொல்லுவேன், இதை பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இதை பண்ண போறேன் அப்படின்னு எந்த டைலாக்ஸ் கான்வர்சேஷனுக்கும் இடமே கொடுக்க கூடாது. ஒரு 2 or 3 டைம்ஸ் பாருங்க. சும்மா வெறும் ஹாய், குட் நைட், குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு மெசேஜை ஷேர் பண்றது, விஷ் பண்றது, தேவையில்லாத ஒரு கேள்விகள் வருது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் யூ பிளாக், டோன்ட் திங்க் அபவுட். எதுக்கும் யோசிக்காதுங்க, மியூட் பண்ணிருங்க, பிளாக் பண்ணிருங்க, ரிமூவ் பண்ணிருங்க, டெலீட் பண்ணிருங்க. யூ ஆர் எ வண்டர்ஃபுல் பீயிங், வண்டர்ஃபுல் பீயிங். டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆன் சோசியல் மீடியா ஆர் ட்விட்டர். நமக்கு சோசியல் மீடியால கிடைக்கிற லைக்ஸை வச்சியோ, டிஸ்லைக்ஸை வச்சியோ, நம்ம கமெண்டை வச்சியோ, நம்மளுடைய ஃபாலோவர்ஸை வச்சு மட்டுமே நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நான் ரொம்ப ஒரு பாப்புலர் பர்சன், ரொம்ப எஃபெக்டிவ் பர்சன், ரொம்ப அப்படி இப்படின்னு நம்ம நினைச்சிடவும் கூடாது, அல்லது நம்ம கிரிட்டிசைஸ் பண்றவங்க வச்சு நம்ம டிஸ்கரேஜ் ஆகவும் கூடாது. நமக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, நமக்குன்னு ஒரு டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது. வி ஃபாலோ தட், ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்றது மட்டும்தான் நம்மளோட திங்கிங்கா இருக்கும். மற்றவங்க கொடுக்கறத வச்சு நம்ம இது மாத்திக்கணும். Now we are going to start with Twitter. Twitter அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, Twitter நம்ம எப்படி ஓபன் பண்றது, how we access the demo session. Now we are going to start with the demo session. Twitter யூஸ் பண்றதுக்கு கூகுள் க்ரோம்ல போய் twitter.com அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் நீங்க டைப் பண்ணுங்க. உங்க க்ரோம்ல go to your Chrome web browser, anyone web browserல போய் twitter.com அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் சர்ச் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. இந்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல இஃப் யூ ஹாவ் ஆல்ரெடி அக்கௌண்ட் மீன்ஸ் யூ கோ வித் லாகின்.
ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணி உள்ள போங்க. அதுவே ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறீங்கன்னா சைன் அப், கிளிக் சைன் அப். அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணா, அந்த சைன் அப் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். யூ டைப் யுவர் நேம், யுவர் மெயில் ஐடி, ஜஸ்ட் யூ ரிமெம்பர் யுவர் ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி, தட் இஸ் சோசியல் மீடியாவுக்குன்னு வச்சிருக்கிற, டீச்சிங் லைனுக்குன்னு உங்க ப்ரொஃபஷனுக்குன்னு வச்சிருக்கிற மெயில் ஐடியை கொடுங்க, பர்சனல் அக்கௌண்ட கொடுக்காதீங்க. உங்க ப்ரொஃபஷனலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நேம், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் நீங்க கரெக்டா கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்க எப்படி மாத்தி கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். யூ கிளிக் நெக்ஸ்ட், கிளிக் திஸ், கெட் மோர் அவுட் ஆஃப் ட்விட்டர், கனெக்ட் வித் பீப்புள் யூ நோ, உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள், உங்க மெயில் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கிற ஒரு பீப்புள்ஸோட அது லிஸ்ட் எல்லாம் இங்க காமிக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மெயில் கான்டாக்டோட இருக்கக்கூடிய, அடிக்கடி மெயில் பண்ணிருக்கிற பர்சன்ஸ், ட்விட்டர்ல இருக்கிறவங்க யாரு அப்படிங்கறது காமிக்கும். பர்சனலைஸ்ட் ஆட், இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணணும். பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். ஸ்டெப் த்ரீ, மூணாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் நேம், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கரெக்டான்னு பாருங்க. பார்த்துட்டு யூ கிளிக் சைன் அப். தேர்ட் ஸ்டெப்ல வந்து அந்த உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டான்னு பார்த்துட்டு யூ கிளிக் சைன் அப் பட்டன். கொடுத்த உடனே உங்க மெயிலுக்கு, நீ என்டர் பண்ண மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும், நம்பர் கோட், வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை உங்க மெயில இருந்து போய் எடுத்துட்டு வந்து இங்க டைப் பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. அது அது வரல அப்படின்னு சொன்னா உங்க ஜங்க் பாக்ஸ், ஸ்பேம் ஃபோல்டர்ல எதுலயாவது இருக்குதான்னு பாருங்க. அப்படியும் கிடைக்கலன்னா யூ கிளிக்ஸ் டோன்ட் ரிசீவ் இமெயில், மெயில்ல உங்களுக்கு கிடைக்கலங்கிறது ரீசெண்ட் கொடுங்க, திரும்ப உங்களுக்கு வரும். அந்த கோடை கொடுத்துட்டு யூ கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். பாஸ்வேர்டு, யூ கிரியேட் யுவர் பாஸ்வேர்டு, எயிட் கேரக்டரிஸ்டிக்ஸ், எட்டு அதுக்கு மேல இருக்கிற பாஸ் நம்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது அலோவ் பண்ணும். அந்த பாஸ்வேர்டை கொடுங்க, யூ கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். அவ்வளோதான், உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லாகின், லாகின் பண்ணி உள்ள வாங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ள வாங்க. செட்டிங் ப்ரொஃபைல், லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க ப்ரொஃபைல் பிக்சர், இஃப் யூ வாண்ட், இது நாட் கம்பல்சரி, இந்த பிக்சரை நீங்க ஏதாவது ஒன்னு கொடுத்துக்கலாம், உங்க பிக்சர் கொடுத்துக்கலாம், அப்லோட் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர். இல்ல வேண்டாம்னா ஸ்கிப் ஃபார் நவ், ஸ்கிப் கொடுத்துருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோஸ், பயோடேட்டா, அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இல்லை நீங்க இல்லை நான் இப்போ பண்ணலை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். என்னுடைய பயோடேட்டாவை எடிட் பண்ணணும்னா யூ கேன் எடிட் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் எனி டைம் யூ கேன் எடிட். உங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, ஷார்ட்டா தான் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் உங்களை பத்தி என்ன தெரியும், நீங்க 160 கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 160 கேரக்டர்ல உங்களுடைய பயோடேட்டா, உங்களுடைய நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எங்க வேலை பார்க்கீங்க, உங்களை உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, எனிதிங் எல்ஸ் கொடுக்கலாம் கொடுக்கலாம், இல்லைன்னா யூ ஸ்கிப் திஸ் ஸ்டெப். வாட் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், எது உங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் என்ன, நிறைய ஏரியாஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸா, எஜுகேஷனா, கல்ச்சரா, எனிதிங், என்ன இது, பிலாசபியா, technology, research, anything else, you select that area which you interest, click that interested area, then you click next button. Suggestion to follow you, for you to follow. இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் பர்சன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு அதை டிஸ்பிளே ஆகும். அதை நீ யார் ஃபாலோ பண்ண விரும்புறீங்களோ நீங்க பண்ணலாம், இல்லைன்னா யூ கிளிக் நெக்ஸ்ட். யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை, அவங்களை ஃபாலோ பண்ண விரும்பலன்னு சொன்னா யூ கிளிக் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டேனா நோட்டிபிகேஷன், நோட்டிபிகேஷன் உங்க மெயிலுக்கு, இந்த இதுல யாராவது ட்விட் பண்ணாங்கன்னா அது உங்க நோட்டிபிகேஷன் உங்க மெயிலுக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்னு அலோவ் கொடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த பர்சன் ட்விட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் உங்க மெயிலுக்கு வரும், அது வர வேண்டாம்னா அதை நீங்க கொடுக்க வேண்டாம், அலோவ் கொடுக்காதீங்க, ஸ்கிப் நவ். இந்த அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். திஸ் இஸ் த ஹோம் பேஜ் ஆஃப் ட்விட்டர், ட்விட்டரோட ஹோம் பேஜ். இதுல மெனுஸ், என்னென்ன மெனுஸ் இருக்கு, ஹோம், எக்ஸ்ப்ளோர், நோட்டிபிகேஷன்ஸ், மெசேஜஸ், புக் மார்க், லிஸ்ட், ப்ரொஃபைல், மோர் அப்படிங்கிற மெனுஸ் இருக்குது. இல்ல வாட்ஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் ஹேப்பனிங் கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன, இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ் ஹேப்பனிங் தான் இருக்கு, என்ன நிகழ்ந்தது
ஈவெண்ட ஒரு ஆக்டி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நிகழ்வு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஷேர் பண்றோம் மோஸ்ட்லி. இன்னைக்கு ஒரு ஒரு ஆகஸ்ட் ஃபைவ் வந்து ஐ எம் கோயிங் டு ஆர்கனைஸ் ஏ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்றேன், ஷேர் பண்றேன். ஒரு எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஐ இன்வைட் யூ ஆல் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணலாம். அது லாஸ்ட் வீக் ஐ ரிசீவ்ட் அன் அவார்டு, பெஸ்ட் ரிசர்ச்சர் அப்படிங்கிற அவார்டு லாஸ்ட் வீக் நான் வாங்கியிருக்கேன். ஐ எம் ஷேரிங் திஸ். அது ஆகஸ்ட் 15th ஐ எம் கோயிங் டு ரிசீவ் பெஸ்ட் டீச்சர் அவார்டு ஃப்ரம் அவர் சிஎம். முதல்வர்கள் எல்லாம் நான் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்க போறேன். அல்லது இன்ஸ்பைரிங் டீச்சர் அவார்டு அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஒரு நோட்டிபிகேஷன், அதை ரிசீவ் வாங்குறதுக்கான நோட்டிபிகேஷனை ஐ எம் கோயிங் டு ஷேர் ப்ரொசீஜர். அதை வந்து நான் ப்ரொபோசல ஷேர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன்னா, ஐ எம் கோயிங் டு பப்ளிஷ் எ புக் ஆன் ஐசிடி. ஐசிடியில் ஒரு புக் பப்ளிஷ் பண்றேன், யூ கேன் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன், யூ கேன் யூஸ் தட் புக் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். எனிதிங் எல்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதுல நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுல இமேஜஸ் ஒரு ஜிப், இல்ல ஒரு போலிங்னா ஒரு அவங்களை பத்தி சர்வே, ஓட்டிங்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் போலிங். எமோஜிஸ், ஷெடியூல், இன்னைக்கு இந்த போஸ்ட் வந்து கரெக்டா ஆகஸ்ட் 15, 12, 1 தான் இது வந்து இந்த போஸ்ட் ட்வீட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஷெடியூல் தட் போஸ்ட். நான் இன்னைக்கே அந்த போஸ்ட் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு அதை டைப் பண்ணி வச்சுட்டு ஆகஸ்ட் 15, 12, 1 இது போஸ்ட் பண்ணணும், இது ட்வீட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஷெடியூல் தட் போஸ்ட், ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். This is my home page, my account, Twitter account, main screen of this page. My profile picture, இது அந்த ட்விட்டருக்கான ஹோம் பிக்சர் நான் அதில் வைக்கல. அபவுட் மை செல்ஃப், மை பயோகிராஃபி, மை லொக்கேஷன்ஸ், அட்ரஸ், மை டேட் ஆஃப் பர்த், மை ஜாயின் June 2006 ஜாயின் பண்ணியிருக்கேன், 2016 ஜாயின் பண்ணியிருக்கேன், 57 ஃபாலோயிங், 14 ஃபாலோவர்ஸ் ஆர் தேர். Thank you, see you on Twitter. So, Twitter account create பண்ணுங்க உங்களுடைய. இப்ப இதுல வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, யூ சீம்ஸ் டு பி இன் நியூ லொகேஷன்ஸ், எக்ஸ்ப்ளோர் ட்ரெண்ட் ஃபார் யூ, என்ன ட்ரெண்டிங்ல இருக்குது. மோஸ்ட்லி வந்து COVID-19 பத்தின இன்ஃபர்மேஷன் தான் அதிகமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன லைவ் இன்ஃபர்மேஷன், என்ன லாஸ்ட் நைட் இன் யெஸ்டர்டே இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷன் ரிலேட்டடா. சுஜித் குமார் ஒரு ஸ்டோரி அவங்க வந்து இதுல ஆர்டிக்கலா எழுதி அனுப்பி ஷேர் பண்ணிருக்கிறாங்க. டீச்சர் கோல், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் ரிலேட்டடா ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு என்ன எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்குதோ வி கேன் யூஸ். நோட்டிபிகேஷன்ஸ், மை கவர்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, மெயிலுக்கு வரும், அவங்க கொடுத்துருக்குற டிப்ஸ்ல நமக்கு வரும். இஃப் யூ வாண்ட் டர்ன் ஆன் நோட்டிபிகேஷன், Ministry of Health, Narendra Modi's tweets, messages, bookmarks அப்படிங்கிறது நமக்கு இந்த ட்வீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் எதுவுமே பண்ணி வைக்கல. லிஸ்ட், இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்து அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறது. ப்ரொஃபைல் 64 ஃபாலோயிங், 17 ஃபாலோவர்ஸ். இப்போ ரீசெண்டா நான் அது ஜூன் 11
ஷேர் பண்ணல இன்ஃபர்மேஷன் இப்போ ரிசர்ச் கேட்ல என்னுடைய ரிசர்ச் ஐட்டம் எவ்வளவு பேர் விசிபிள் பண்ணியிருக்காங்க 40,000 ரீட்ஸ் ஐ எம் ரீச்சிங் தட் சாப்டர் புக்ஸ் கால் பண்ணனது புக் பப்ளிஷ் பண்ணனது ஐ எம் கோயிங் டு அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் ஓலி more in the option la vandu padina topics moments newsletters tweets ad analytics settings and privacy indha maadhiriyana options are available so idhula vandu namma follow panna koodiya persons illa search on twitter for example national council for teacher education nct ya namma follow pannalam teacher education related ah enna enna idu available ah irukku education week teacher ubc teacher education sit conference teacher education related ah nariya irukku nariya create panni vechirukanga adu related ah tcs office of teacher education journal of science teacher education idha namma follow pannanona we can get the information related to the teacher education ரிலேட்டடா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம் எது உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரஸ்ட் யூ சர்ச் இட் அண்ட் கெட் தட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தட் யூ கேன் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் ட்விட்டர் ட்விட்டரை நம்மளோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு வி கேன் யூஸ் பண்ணலாம் அது நம்ம கையில தான் இருக்குது எப்படி அதை ஷேர் பண்றோம் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஷோகேசிங் அவர் அவுட்கம் டு த ஆடியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இஸ் இட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் தேங்க் யூ சரண்யா எனிபடி எல்ஸ் மேம் ட்விட்டர்ல சர்ச் பண்ண சொன்னீங்களே இப்போ சூரியன் போட்டாலே வந்துரும் சொன்னீங்களே மேம் அந்த பர்சன் இப்ப சூர்யா அப்படிங்கறது நீங்க ஹேஷ்டேக் போட்டு சர்ச் பண்ணீங்கனா அந்த சூர்யாங்கற பர்சன் நேம்ல யாரெல்லாம் இருக்காங்க ஆக்டர் சூர்யா வரலாம் அது நம்ம கிளாஸ் சூர்யா வரலாம் அந்த அட்ரஸ் அவங்க கிரியேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களோட எல்லாமே அங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆகி காமிக்கும் இப்ப அதுலயே நேர நேம் வச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரா வேற மாதிரி நேம் வச்சிருப்பாங்க அவங்க எப்படி வச்சிருக்காங்களோ அப்படி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் அப்படி கரெக்ட்டா சூர்யா அப்படிங்கறதுல வச்சிருந்தாங்கன்னா நமக்கு அதெல்லாம் காமிக்கும் ஜெயசூர்யா சிங்கம் சூர்யா சூர்யா சோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்ல நம்ம யாரு தேடுறோமோ அவங்கள யூ கேன் சர்ச் அண்ட் ஃபாலோ தம் நம்ம கிளாஸ் சூர்யா இல்ல அப்படிதானே சூர்யா ரைட் எஸ் மேம் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாருன்னா அது அவரோட பிக்சரோட இருந்தா நம்ம காமிக்கு சூர்யான்னு வச்சிருக்கு வேற இந்த எம்பளம் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்காங்க வேற பிக்சர் ஏதாவது வச்சிருக்காங்கன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் என்னங்கிறத பார்த்து அல்லது அவங்க செலக்ட் பண்ணி அவங்க கொடுத்துக்கிற டிஸ்கிரிப்ஷன் பயோ டீடைல்ஸ் ப்ரொஃபைல பார்த்து தான் நம்ம வந்து அவங்களை ஃபாலோ பண்ண முடியும்